திட்டக்குடி மதுரவள்ளி கிராமத்தில் அருந்ததியின மக்கள் இடுகாடு இடத்தை ஆக்கிரமிப்பு, மீட்டு தரக்கோரி சாராட்சியரிடம் மனு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி மதுரவள்ளி கிராமத்தில் அருந்ததியின மக்கள் சுமார் 150 பேர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வயது அடிப்படையில் அல்லது எந்த விதத்திலாவது மனித இறப்பு ஏற்பட்டால் அடக்கம் செய்ய நிரந்தர இடுகாடு இல்லை என விருத்தாச்சலம் சாராட்சியரிடம் விசிக மாநில துணை செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்து மனு அளித்தனர். மேலும் மனித சடலங்களை அடக்கம் செய்ய மறுப்பதோடு சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குறைப்பதோடு அச்சுறுத்தலும் கொலை மிரட்டலும் செய்து வருகின்றனர். அதோடு மாணவ மாணவியர்கள் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்தும் வகையிலும் காவல்துறை அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் சாதிய தூண்டுதல் செய்யப்பட்டு மனவேதனை ஏற்படுகிறது. மேலும் மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசின் திட்டமான ஒரே நாடு ஒரே தேசம் என்பது வேதனைகளை ஏற்படுத்துகிறது. மேலும் தீண்டாமை கொடுமைகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் சாதி வெறியர்களை கண்டித்தும் இன்று விருத்தாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர் மதுசூதனன், விசிக நகர பொறுப்பாளர் வீரமணி, வெங்கடேசன், மாவீரன் ராமசாமி, மகேந்திரன், அண்ணாதிரி உள்ளிட்ட 100 மேற்பட்ட அருந்ததியின மக்கள் கைக்குழந்தைகளோடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற உட்பட்ட மதுரவள்ளி கிராமத்திலே 200 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்தது 4-5 தலைமுறையாக வாழ்ந்து வரும் அருந்ததிய சமூகத்தினர் அங்கே மூதாட்டிகள் இறந்து வரும் சூழலில் அடக்கம் செய்ய பொது சுடுகாட்டில் அனுமதி இல்லாமல் சாதி வெறி பிடித்த அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பம் உட்பட அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததோடு அங்கே அவர்களை பிணங்களை அடக்கம் செய்ய தடுக்கிறார்கள். இந்த ஒடுக்குமுறை கடந்த 100 மேல் நடந்து கொண்டு வருகிறது. சமூக நீதி பாதுகாக்கும் இந்த தமிழக அரசு அவர்களுக்குரிய உரிமையை பெற்றுத்தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.